हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கண்களில் பட்டவை சேனல்ல ருசியான கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிக்கிட்டு தேவையான அளவு புளியை ஊற வச்சிக்கணும். மாங்காய் போட்டாக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு பீஸ் மாங்காய் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கோம். அப்புறம் உப்பு, இதெல்லாமே வந்து இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ செய்முறை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கிறோம். ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும், கெண்டை மீன் வந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே விடும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். வெந்தயம் ப்ளஸ் கடுகு தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். வடகம் இருந்துச்சுனாக்கா வடகம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வடகம் இல்லை, அதனால நான் வெந்தயமும் கடுகும் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், காரம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதுதான் நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிருக்கிற கெண்டை மீன் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கொதிக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு பாருங்க. அந்த சிச்சுவேஷனில் ஒட்டு மாங்காய் தான் கொஞ்சம் பழவெட்டாக இருக்கிறதுனால இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் நம்ம மாங்காய் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது வந்து கொதிக்கணும். கொதிச்சு மாங்காய் கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மீனோட மண்டை ஒன்று என்கிட்ட பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் இப்போது பீஸ் எல்லாத்தையும் போடுவோம். எல்லா பீஸையும் கேப் இருக்கிற இடத்துலலாம் போட்டுவிட்டு கரண்டி எடுத்து நல்லா கொஞ்சம் உள்ளார போகிற அளவுக்கு கிண்டி விட்டுருவோம்.
கொஞ்சம் வெந்துச்சுனாக்கா அது பீஸ் எல்லாம் உடையும். ஸோ வந்து கரெக்டாக லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இந்த சமயத்தில் வந்து ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு ஒரு தட்டு எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வேக விட்டால் போதும். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தாலே போதும். குழம்பு வந்து மீன் வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியான கெண்டை மீன் குழம்பு ரெடி. என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.